மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த கடை உண்டு. வாடகை வீடுங்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சொந்த வீடு நம்ம சௌகரியத்துக்கு அது எல்லாருக்கும் ஒரு இதுதானே, கனவு தானே. நாங்கள வந்து பிறந்து வளர்ந்தது சென்னை தான், ஆனா இன்னும் எங்களுக்கு ஒரு சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டுல தான் இருக்கும். எம்பி டெவலப்பர்ஸ் அவங்க வந்து உங்க பட்ஜெட் என்ன சொல்லுங்க, அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க கேட்கிற இடத்துல உங்களுக்கு வீடு கட்டி தரோம் அப்படின்னு ஒரு விஷயம் புதுசா பண்றாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம நினைக்கிற இடத்துல எல்லா வசதிகளோட வந்து அவங்க வீடு கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து இதை விட அப்புறம் என்ன ஒரு வர பிரசாதம் வாங்காதவங்க கூட வாங்கணும்னு ஒரு ஆசை வரும். கான்செப்ட் நல்லா தான் இருக்கு நீங்க சொல்றது, அதை வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இப்போ என் கனவு வந்து ஒரு கடவுளா அவங்க மூலமா வந்து செயல்படுற மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு திட்டம் ஆயிடும். சொந்த வீடு கட்டணும் அப்படின்றது இப்போ வரைக்கும் நம்மள மாதிரியான சாமானிய மக்களுக்கு வந்து ஒரு பெரிய கனவாகவே இருக்கு. அதுக்காக நிறைய போராட்டங்களும் போராடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை கருத்தில் கொண்டு எம்பி டெவலப்பர்ஸ் அவங்க வந்து வாங்கலாம் நம்ம ரேட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் வச்சிருப்பீங்க, இந்த பட்ஜெட்லாம் எங்களுக்கு வீடு கட்டணும், அதுக்கு மேலே எங்களால் பண்ண முடியாதுங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் என்ன பட்ஜெட் சொல்கிறீங்களோ, நீங்கள் எந்த லொக்கேஷன் சொல்கிறீங்களோ அங்கேயே உங்களுக்கு ஒரு புது வீடு கட்டித்தரும். ஸோ வாங்க ரேட்டு பார்த்து பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் வந்து புது வீடு கட்டணும், சொந்த வீடு கட்டணும் நினைக்கிற மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. ஸோ மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்துக்களை தான் கேட்க வந்திருக்கோம். ஸோ நிறைய மக்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட போயிட்டு புது வீட்டுக்கு அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்கலாம் வாங்க. சார், எல்லாருக்குமே வந்து சொந்த வீடு கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீம் இருக்கும். உங்களை பொறுத்தவரைக்கும் அந்த ட்ரீம் எந்த அளவுக்கு பெருசு சார்? உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்குமே சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, உடுக்கு விட, தங்கறது வீடு கண்டிப்பாக அவசியமாக வேணும். சொந்த வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு கனவு உங்களுக்கு எத்தனை வருஷமாக இருந்ததுக்கா? ஒரு 10 வருஷமாக இருக்குதுண்ணா. எல்லாருக்கும் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த கனவு உண்டு. வாடகை வீடுங்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சொந்த வீடாக நம்ம சௌகரியத்துக்கு அது எல்லாருக்கும் ஒரு இதுதானே, கனவு தானே. ஒரு அதுவும் சென்னையில் ஒரு சொந்த வீடு இருக்குன்றது வந்து பெரிய கனவு தான். நாங்கள வந்து பிறந்து வளர்ந்தது சென்னை தான், ஆனால் இன்னும் எங்களுக்கு ஒரு சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்கும். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, ஒரு சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெவலப்மெண்ட், செல்ஃப் டெவலப்மெண்ட் அது நம்ம பண்ணிக்கணும். அது பண்ணாத ஒரு விஷயம், அது பண்ணியிருந்தால் நான் ஒரு நல்ல சொந்த வீடு வாங்கிறதுக்கான ஒரு கேட்டகரியில் இருந்திருப்பேன். அது ஒரு கனவாக தான் இருக்குது. இன் ஃபியூச்சர் நம்ம பசங்களுக்கு அப்படி இருக்கக்கூடாது, அது ஒரு ஒரு நல்ல ஒரு வீடு அவங்களுக்கு இருக்கணுன்ற ஒரு கனவு. அதை நோக்கி அதுக்கான ஸ்டெப்பை வாழ்க்கையில் போயிருந்தா இருக்கும், போராடிந்தான் இருக்கும். அன்றைக்கி நிறைய பீப்புள் வாடகை வீட்டிலேருந்துட்டு ஹவுஸ் ஓனர் தொழிலாளியும் அன்கம்ஃபர்டபிள்லேயும் சரியான காற்று ஓட்டம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு விஷன் இருக்கும், ஹாப்பியான ஒரு நிறைய காற்று ஓட்டம் உள்ள வசதியான வீடுகளும் எல்லாருக்குமே ஆசை இருக்கும். அதே போல் ஆசை எங்களுக்கு வாடகை கொடுக்கறதே பெரிய விஷயந்தான் இருக்கும். எங்கள் வீட்டுக்கார் பேக்கரி வேலை தான் செய்கிறாரு, அவருக்கு வருமானம் கம்மி தான் இருக்கு. வாடகை தவிர்த்து வேறு என்னென்ன விஷயங்களாம் சந்திக்கிறீங்க? இப்போ நம்ம வாடகை வீட்டில் இருக்கும்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். கரண்ட்டு பில்லு கட்டணும், தண்ணிக்கு சம்டைம் வந்து ஒரு சில இடங்களில் மட்டும்தான் ஓனர், அதாவது ஹவுஸ் ஓனர் கொஞ்சம் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க, அவங்களையும் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணணும். அப்போ வந்து நமக்கு வந்து நமக்கு ஒரு சொந்த வீடு இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ நீங்கள் இருக்கிற வாடகை வீட்டை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க வாடகை வீடுன்னு வரும்போது? வாடகை வீடுனா கரெக்டாக வாடகை கொடுத்துடணும், தண்ணி வரலன்னா அது போய் கேட்டால் சண்டை வந்துடுது. பக்கத்தில் பக்கத்தில் இப்படி ஓடியம் பேசுகிறீங்க, நாங்கள் நைட்டு வந்து படுக்கிறோம் வியாபாரம் பண்ணிட்டுன்னா அவங்க இஷ்டம்தான் இருந்தால் காலி பண்ணுன்றாங்க. இப்போ வாடகை வீட்டில் இருக்கலாம் அவங்களுக்கு பயந்து தான் இருக்கணும், பின்தடிங்க அதிகமாக வரக்கூடாது, எல்லாம் கண்டிஷனாக இருக்குது, எல்லாம் சர்வீசிங் தான் இருக்கும். கரண்ட்டு மெயினாக கரண்ட்டுனா கரண்ட்டு இவ்வளோ தான் யூஸ் பண்ணுவோம். ஏசி போடக்கூடாது, வாஷிங் மிஷின் டெய்லி 2 வாட்டி 3 வாட்டிலாம் போடக்கூடாது அது மாதிரிலாம் சொல்கிறாங்கண்ணா. அப்புறம் தண்ணி நிறைய செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மோட்ரு 1 நாளைக்கு 1 வாட்டி 2 வாட்டி அப்படி தான் போடணும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சம்மர் டைமில் வெயில் கொளுத்துது, அப்போயும் அப்படி தானே சொல்கிறாங்க. கொடுமல்ல ஏசி போடக்கூடாது சொல்கிறாங்க, ஏசி ஓடிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அப்படிலாம் சொல்கிறாங்கண்ணா. என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களுக்கு தோணிருக்கும்லப்பா, சீக்கிரம் காலகாலத்தில் சொந்த வீட்டுக்கு போனோம்ப்பா அப்படின்னு? இன்றைக்காச்சும் இல்லை, ஒவ்வொரு நாளும் தோணிட்டு தானே இருக்குது. நாள் தோறும் நம்ம சொந்த வீட்டுக்கு போகணும், எப்போ போகிறோம், எப்போ போகிறோம், என்றைக்கு வாங்குறது, இடம் கனவு அது நிறையவே இருக்குது. ஒவ்வொரு நாளுமே இருக்குது, என்றைக்காச்சும் இல்லை, ஒவ்வொரு நாளுமே இருக்குது. அதுக்கு முன்னால் குழந்தைங்களோட படிப்பு தான் முக்கியம் அப்படின்றது போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ சொந்த வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்களாம் மாறும்னு நினைக்கிறீங்க? சொந்த வீட்டுக்கு போயிட்டோன்னா முதல்ல வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஃப்ரீயாக ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணலாம். ஒரு நெருக்கடி எதுவும் ப்ரெஷர் எதுவும் இருக்காது நமக்கு. ஹவுஸ் ஓனர் எதுவும் கேட்பாங்களா வைப்பாங்களாங்கிற மாதிரி ப்ரெஷர் எதுவும் இருக்காது. நம்ம லிபர்ட்டியாக ஃபுல் ஃப்ரீடத்தோடு இருக்கலாம். நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் எத்தனை பேர் வேணால் வரலாம் போகலாம், யாரும் குவஸ்டின் பண்ண போகிறதில்ல. வாடகை வீடுனா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், கொஞ்சம் அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஓகே, நம்ம என்ன அம்யூனிட்டிஸ் தேவையோ எல்லாம் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். 2 லெவல்ஸில் அந்த மாதிரி எல்லா அம்யூனிட்டிஸும் நம்ம தேவையானது எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணிக்க முடியாது. ப்ரைம் லொக்காலிட்டியில் நார்மல் கொஞ்சம் ஈவன் சபர்பன் ஏரியாவில் கட்டுறதே ரொம்ப நெருக்கடியான வேலை, கஷ்டம்.
இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் அதுவும் பிரைம் லொக்கேஷனில் நம்ம ஒரு பட்ஜெட்டை வச்சுட்டு போவோம், ஆனால் அது எப்படியோ அதை தாண்டி கூட ஒரு 10 லட்சம் ரூபா செலவாகும் அதிகமாக. அது என்ன காரணம் சார்? அதுக்கு காரணம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பிரைம் லொக்கேஷன் நீங்களே தானே சொல்கிறீங்க. பிரைம் லொக்கேஷனுங்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அந்த டெவலப்மெண்ட்டு, அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அங்கே என்னென்ன வசதி இருக்குது அதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து அதனுடைய காஸ்ட் ஏறுது. இப்போ நீங்கள் போக அவுட்டரில் போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு குறையும். உள்ளுக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு என்ன இருக்குதோ அந்த வசதிகள்லாம் நிறைய இருக்கிறதுனால அதுக்கு இதாகும். இப்போ சொந்த வீடு கட்டுறோம் அப்படிங்கும்போது டெவலப்பர்ஸ் பக்கம் வந்து ஒரு பட்ஜெட் வச்சுருப்பாங்க, நம்ம அந்த பட்ஜெட்டை கொடுத்து நம்ம வீடு கட்டுற மாதிரி இருக்கும், வீடு வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் எம்பி டெவலப்பர்ஸ் அவங்க வந்து உங்கள் பட்ஜெட் என்ன சொல்லுங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேட்குற இடத்துல உங்களுக்கு வீடு கட்டித்தரோம் அப்படின்னு ஒரு விஷயம் புதுசாக பண்ணுறாங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப இது வரவேற்க விஷயந்தான். இது மாதிரியான நம்ம நினைக்கிற இடத்துல எல்லா வசதிகளோடு வந்து அவங்க இருக்கிற இடத்துல நம்ம வீடு கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து இதை விட அப்புறம் என்ன ஒரு வர பிரசாதம் வாங்காதவங்க கூட வாங்கணும்னு ஒரு ஆசை வரும். அது மாதிரி சொல்கிறது கொஞ்சம் நமக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி இருக்குதுண்ணா. நம்மக்கிட்ட இருக்க மணியை வச்சு நமக்கு ஏற்றபடி ஒரு சின்ன காம்பேக்டாக ஒரு ஹோம் கட்டி கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம் தானா? ஓகே, அப்போது வந்து நீங்கள் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றீங்களா? ஆமாம். அப்போது இவங்ககிட்ட வந்து ரேட்டு கொஞ்சம் பேசி பார்த்துக்கலாமா, வருவீங்களா? ஆ, கண்டிப்பாக பேசலாம். இது மாதிரி ஒரு இதோட பண்ணும்போது அங்கே போய் பேசினா தான் அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பட்ஜெட் வச்சுருப்பாங்க, இதுக்குள்ளே தான் முடிக்கலாம். ஆனால் வீடு பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிற பட்ஜெட்டில் முடிக்க முடியாது, எப்படியும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா தான் ஆகும் பைசா. நம்ம இன்டீரியரு வேறு மற்ற வேலைலாம் பண்ணும்போது அதனால் இந்த மாதிரி இவங்க கொடுக்குற ஆஃபர் வந்து நல்ல ஆஃபர் தான். இது நல்ல பாசிட்டிவான அப்ரோச் சார். ஏன்னா இருக்கிற பட்ஜெட்டுக்கு உள்ள நம்மளால் நமக்கு என்ன சூட்டபிளாக ஆகும் நம்மளுக்கு அது ஃப்ளெக்சிபிளாக பண்ணித்தர்றதுங்கிறது நல்ல அப்ரோச் சார். இது சூப்பரான ஐடியா. பீப்புளுக்கு வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி மூலமாக அவ்வளோ ஒரு ஆசையை தூண்டுறீங்க. வாங்க பேசிக்கலாம்னா எல்லோருமே நல்லா ஆர்வமாக வருவாங்க. அங்கே வந்து உங்களை ப்ரெசன்டேஷன் பார்க்கும்போது அவங்களோட பட்ஜெட் இடம் கொடுத்தனா கண்டிப்பாக அவங்க வீடு வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. பெஸ்ட் ஐடியா. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சாமானிய மக்களுக்கு எந்த விதத்தில் பயன்பெறுன்னு ஒரு சிவில் இன்ஜினியராக உங்கள் கருத்து என்ன? இல்லை, கண்டிப்பாக வந்து இது வந்து நம்ம நினைக்கிற இடத்துல நம்ம கிடைக்கிற இதில் வந்து அவங்க கட்டித்தரும்போது நல்ல பெனிஃபிட்டாக உள்ள இதுதான் அது. இது நல்ல ஒரு இது தான், எல்லாருக்குமே நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வரும், எல்லாருக்குமே ஓரளவு நல்லா இருக்கும். கான்செப்ட் நல்லா தான் இருக்குது நீங்கள் சொல்கிறது, அதை வரவேற்க வேண்டிய ஒரு விஷயந்தான். இப்போ என் கனவு வந்து ஒரு கடவுளாக அவங்க மூலமாக வந்து செயல்படுற மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு திட்டமாகிடும். ஸோ அவங்களுக்கும் ஒரு பிளெஸிங்ஸ் தான் இந்த விஷயம். அவங்களோட நாட் ஓன்லி பிஸ்னஸ், ஒரு சாதாரண மக்களுக்கும் ஒரு வாழ்விடும் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் சொந்த வீடு கடன் சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கீங்களா, அவங்ககிட்ட போய்ட்டு ரேட்டு பேசி பார்க்கலாமா? கண்டிப்பாக அது பார்க்கலாம். அது என்ன நம்ம பட்ஜெட்டுக்கு இதோ தான், நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்ககிட்ட பண்ண முடியுமா, இஎம்ஐ ஆப்ஷன் அது மாதிரிலாம் இருக்குதுன்னா கண்டிப்பாக ஒரு நாள் போய் பார்க்கலாம். எப்போ ரேட்டு பேசி பார்க்க போகிறீங்க அவங்ககிட்ட? கமிங் வீக் எப்போனாலும். நல்ல விஷயமா இருக்குது, நல்லா உங்களுடைய இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மைண்டில் வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக நான் எம்பி டெவலப்பர் டச் வச்சணும்னு ஆசைப்பட்றேன் நான். இது வந்து உங்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அவங்கள்ட்ட எதனா சொல்லுவீங்களா? கண்டிப்பாக சொல்லலாம், நல்ல விஷயம் தானே, சொல்லலாம், ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக சொல்லுவேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரேட்டு பார்த்து பேசிக்கலாம். உங்கள் பட்ஜெட் என்னமோ அந்த பட்ஜெட்டில் தரமாக சூப்பராக உங்களுக்கு ஒரு சொந்த வீடு கட்டி கொடுக்குறேன் அப்படின்ற இந்த எம்பி டெவலப்பர்ஸ் அவங்களுடைய இந்த கான்செப்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துருங்க. அதே சமயத்தில் நீங்கள் சொந்த வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா எம்பி டெவலப்பர்ஸ் அவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க கூட சேர்ந்து உங்களுடைய அந்த சொந்த வீடு அப்படின்ற கனவை நினைவாக்குங்க. அவங்களுடைய காண்டாக்ட் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்.